விக்னேஸ்வரா, என்ன பாக்கிறதுக்கு ஏற்கனவே நம்மளண்ட இருந்த கேசவன் மாதிரி என்ன இருக்கு? நீ சொல்றது சரிதான், அப்படியேதான் இருக்கு. இதோட பேர் என்னடா? குட்டி கிருஷ்ணன். பேர் தான் குட்டி கிருஷ்ணன், ஆனா நன்னா வளர்ந்துருக்கு. வயத்தை பார்த்தா சாப்பாடு போடலையோன்னு தோன்றது. நாராயணா ஐயா, வேலை வேலைக்கு நன்னா கவனிக்கணும், குறிப்பா குட்டி கிருஷ்ணன். சரியா, யானை கூட்டணும் போங்க. சரி வா. என்ன விசாரிச்சல முதலியாரு? விசாரிச்சியா? கேள்விப்பட்டாலும் உண்மையா? சொல்ல கஷ்டமா இருக்கு, எல்லாம் உண்மைதான். அவ பேர் என்ன? கங்கா. ஒரு தாசி பொண்ணோட நீ கூத்தடிச்சுட்டு இருக்க, அக்ரஹாரத்துக்கு வர பேசிக்கிறேன். கடவுளே, இனி என்னெல்லாம் நடக்க போதோ, நான் போறேன். பயப்படாத கங்கா, தெரிஞ்சது நல்லதா போயிட்டேன். எத்தனை நாளைக்குதான் இப்படி மறைச்சுட்டு இருக்க முடியும்? அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். எவ்வளவு தைரியம்டா உனக்கு! அப்பா மன்னிக்கணும், கொஞ்ச நாளாவே உங்களாண்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? கங்காவை பத்தி தான். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். இந்த அக்ரஹாரத்த அர்ச்சகர் குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளை எல்லாம் அழகான பொம்மநாட்டிகள் கிட்ட நெருங்கி பழகிறது சகஜம்தான், ஆனா அதை அத்தோடு நிறுத்திக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. காரியம் முடிஞ்சதும் தூரமா ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்ற உங்க கொள்கைதான் எனக்கு பிடிக்கல. யாருகிட்ட பேசுறீங்கிறத மறந்துடாதீங்க தம்பி. என் அப்பா கூட தான், கங்கா தனியா இல்ல, அவ என்னோட குழந்தைக்கு அம்மா ஆக போறான். இவன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? அக்ரஹாரத்த மருமகள் ஆகணும்னு ஆசையாடி உனக்கு? சீக்கிரம் ஊரா முதலே, கதவு தொடங்கும். அப்பா கங்கா விட்டுருக்கும், கங்கா ஊட்டு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருக்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா, கதவு தொடங்க. அப்பா தண்ணி தெளிச்சு கங்கா கண்ணே திறக்கல, செத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? செத்து போனவளை வச்சுட்டு என்னடா செய்யலாங்கிற? கொண்டு போய் வச்சு கொளுத்த வேண்டியதுதானே. வந்துட்டான் கேக்குறது. ஐயா, கங்காவோட அம்மாவுக்கு அவங்க பொண்ணோட முகத்தை ஒரு தடவை பார்க்கணுமா? ஒண்ணு வேண்டாம், பொண்ணத்தோட முகத்தை பாக்குறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லு. போய் சொல்ற போடா. முதலே சீக்கிரம் கட்டை அடிக்க வச்சு நெருப்பு வைங்க. உயிரோட தான் இருக்க, அவ சாகல. விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டுங்களா? முதலே நீங்க நெருப்ப சீக்கிரம். Ah!
வாய்ந்த மந்திரவாதி மேம்பாடியார் பேயை மந்திர கட்டு போட்டு அடக்கி வைத்து விட்டார். ஆனாலும் அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடும். பல ஆண்டுகள் கழிந்தாலும் இன்னும் பயத்துடன் இந்த அர்ச்சகர் குடும்பத்தின் இன்றைய தலைமுறையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, கொஞ்ச நாளா உன கவனிச்சுட்டுதான் இருக்கேன், விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சுட்டு இருக்கியா? ஏமாமா அப்படி கேக்குறேன், என்ன காரணத்துக்காக நாம நியம நிஷ்டையோட விரதம் இருக்கணும்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? பேய் பிசாசு மேல நோக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உன் உயிர் மேல நோக்கு ஆசை இல்லைன்னா, உன் இஷ்டத்துக்கு சுத்திண்டே இரு. என்னமாமா நீங்க, இவனாவது உயிர் மேல ஆசை இல்லாம இருப்பானா? நீங்க இந்த ஆத்துல பெரியவா, நீங்க தவறாம இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம். உங்க ஆசீர்வாதத்தை மீறி எந்த பையன் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. பிரம்மச்சரியா ஏன் ஒருத்தனுக்கு தானே? முடியலன்னா விட்டுருங்க, ஏன் மத்தவாளியே குத்தம் சொல்றேன், நிம்மதியா குளிக்கலன்னா விட மாட்டேங்கிறேல. இந்த வயசுல நீங்களே பொண்ணுங்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிடுறேன். நான் தவறான எண்ணத்துல பாக்கலடா. அத நாங்க சொல்லணுமாமா? யார் அது? நம்ம வேலைக்காரி மீனாட்சி. விட்டாவ ஜாதகத்தையும் சொல்லுங்க. ஐயோ, அவளை பார்த்து என் கண்ட்ரோல் இருக்க நான் விரும்பல, நான் போறேன். நேக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கு, நீ போய் தொலை. நான் இன்னும் செத்த நாள் குளிக்கணும். மனசக்தி வேணும்டா, மனசக்தி. பெரிய மனசக்தி சொந்தமா சாட்டிக்கே வழி இல்ல. இதுல யானை வாங்க யோசனை வேற. என்னடா இங்க புலம்பிட்டு இருக்க? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். இது என்னடா அழகு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீ என்ன பாத்துக்கணும்? நல்ல வேலை நான் பாக்கல. மனசக்தி. சிரிச்சுதான் ஆத்திக்கணும், பிரம்மச்சரியா போயிட்டேனே. இவ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஸ்திரீல உள்ள இல்ல. பகவானே, மனசக்தி எனக்கு தரத்துக்கு மறந்து விடாதே. மனசக்தியை நீ தர மறுத்தாலும் நானே சொந்தமா மனசக்தியை வரவழைச்சு விடுவேன். கிடைச்சுடுத்து. மீனாட்சி, மீனாட்சி, உடனே வெளியில் வந்துடுறேன், எனக்கு பிரஷர் இருக்கு. என்ன டென்ஷன் பண்ணாத, மீனாட்சி எங்க போய் சொல்லுங்க. ஆத்மீயாரே, என்ன உங்களுக்கு தெரியாது? நான் ஒரு தாசி பொண்ணு. தாசி பொண்ணா? அங்க மீனாட்சி தான் குளிச்சுட்டு இருந்தா? அவ போயிட்டா, அதான் நான் உங்க பக்கத்துல வந்திருக்கேன். இப்போ இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்தா தாசி பொண்ணு மாதிரியே இல்ல. நேக்கு திருமண பாக்கியம் இருந்திருந்தா உன்னையே என் மனைவி ஆக்கிட்டு இருப்பேன். நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. சாயங்கால நேரத்துலாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான இடம். எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. அப்படி சொல்லாதே, நிறைய கெட்ட ஆத்மாக்கள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிற இடம் இது. சாவுக்கு பயப்படணும் இல்லையோ? சாவுன்னா எனக்கு பயம் இல்ல. என்ன சொல்ற? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். தமாஷ் பண்றிய? அப்ப நீங்க குழந்தையா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது.
எல்லாரும் சேர்ந்து உயிரோட என்னை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. என்ன ஒன்னும் தெரியாது பாட்டி, நான் அப்பவே குளிச்சுட்டு உள்ள போயிட்டேன். மாமா குளிச்சுட்டு இருக்கிறச்சே அந்த பக்கம் வேலைக்கார பொண்ணுங்களும் குளிச்சுட்டு இருந்தா, ஒருவேளை இவர் பிரம்மச்சரித்து கைவிட்டுட்டாரோ என்னமோ. அட பகவானே, முதலியாரே உடனே மேம்பாடியாரை வர சொல். தேஜோ பதயே சக்தி ஹஸ்தாய் சூரியோ பதயே நமஹ. பகவானே, இவ்வளவு காலம் நாம எதுக்கு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. கட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வச்சிருந்த கெட்ட ஆவி எப்படியோ தப்பிச்சிருச்சு. வர வழியில அதுக்குண்டான அறிகுறி எனக்கு தெரிஞ்சது. இது எப்படி நடந்தது? இங்க யாராவது பிரம்மச்சரியத்தை கைவிட்டாங்களா? விரதத்தை ஒழுங்கா கடைபிடிக்காம விட்டுட்டாங்களா? பாத்தியா, மந்திரிச்சு கட்டின தாயத்து கூட தொலைஞ்சு போச்சு. கைய நீட்டு, நீ உயிர் பொழைச்சதே ஏதோ பெரும் பாக்கியம் நினைச்சுக்கோ. இந்த குடும்பத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்த உங்களாலதான் முடியும். உங்களுக்கு தெரியாத என்ன, அவ அவ்வளவு சாதாரணமானவ இல்ல. கர்ப்பமா இருந்தப்ப உயிரோட தீல வெந்தவ. உலகத்துல எந்த ஒரு மந்திரவாதியும் அவ்வளவு சீக்கிரம் அவளை அடைக்க முடியாது. 41 நாள் விரதம் இருந்து ஹோமகுண்டம் வளர்த்து அந்த சக்தியாலதான் அன்னைக்கு நான் அவளை அடக்கி வச்சேன். மறுபடியும் நான் கடுமையான விரதம் இருந்தாலும் இல்லைன்னா அவ என்னையே கொண்டுடுவா. அவ்வளவு சக்தி அவளுக்கு. தற்சமயம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. மந்திரிச்சு கட்டின தாயத்தை தொலைஞ்சு போகாம பாத்துக்குங்க. பிரம்மச்சரிய விரதத்தை ஒழுங்கா சிரத்தையோட கடைபிடிங்க. பொண்ணுங்க கூட பழகினாலே விரதம் கெட்டு போயிடுமா? என்ன, கிருஷ்ணனுக்கு பெண்களோட பழகணுங்கிற ஆசை வந்துடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற வாரிசுகளான 3 பேரும் கண்டிப்பா பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். முதல்ல அந்த பேய் என் மேலதான் குறி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம். அதுக்குதான் மந்திரிச்சு இந்த தாயத்தை உங்க கையில கட்டியிருக்கேன். அவ எந்த ரூபத்திலையும் இங்க வரலாம், எப்படி வேணாலும் தொல்ல கொடுக்கலாம். ஆனா இந்த தாயத்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலையும் அவளால உங்களை கொல்லவே முடியாது. ஓம் துஷ்டக்ர.
நிவாரணே நம எனக்கு எனக்கு அம்மா குணா எங்க குணசேகரம் ஒரு வேண்டுதலுக்காக கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கான். Cut it. Okay, va. Very good, excellent. Director sir, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். கோயிலுக்கு போறேன்னு பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு குணா. இன்னைக்கு உன் கூட ஒரு புதுமுகம் நடிக்கிறா தெரியுமா? இவங்க என்னோட பாட்டி ஆவேசானந்த சுவாமி. இவரு பாட்டியோட மகன், எனக்கு மாமா, பேரு ராமவர்மன். அவங்க மாமாவோட தங்கச்சிங்க, அவங்க தங்கச்சியோட பொண்ணுங்க. அவரு முதலியார் ஐயா, அவரு பாட்டியோட மாப்பிள்ள. எனக்கு மொத்தம் 6 குழந்தைங்க, 4 ஆணும் 2 பொண்ணும். அதுல 3 ஆண் பிள்ளைகளும் கொடூரமான முறையில செத்துட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா சொல்லிட்டியா? இந்த அக்ரஹாரத்துல பிறக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். நானும் உங்களை மாதிரி சுத்த பிரம்மச்சாரி தான், தாடி தான் இல்ல. சுவாமியோட சொந்த ஊர் இருங்க. பகவானே ஓமியா நீங்க? சுவாமி மௌன விரதம் இருக்காரு. ஈஸ்வரா, அவ்வளவு பெரிய ஞானியா, அவங்களாலதான் மௌன விரதம் இருக்க முடியும். புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. என்ன கூடிய சீக்கிரம் இந்த அக்ரஹாரத்து சாபம் தீரும், இங்க இருக்கிற ஆண்களுக்கு திருமண பாக்கி ஏற்படும் சொல்றாரு. கடவுளே காப்பாத்து, அப்படி ஒரு நாள் வந்தாதான் நான் நிம்மதியா என் கண்ணை மூடுவேன். நீங்க கொஞ்ச நாளாவது இங்க தங்கி இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும். அவசரப்பட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. இமயமலையில பனி உருகிறது நின்னாதான் இவர் இங்க இருந்து போவாரு. என்ன என்ன சொன்னாரு? ஒண்ணும் புரியல. பின்ன நீ எதுக்கு சிரிச்ச? புரியலையே, அதான் சிரிச்சேன். அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. சுவாமி என்ன சொல்றாருன்னா, மாமாவோட விரதம் சரியில்லை, மனசுல கலங்க இருக்கு, அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லையா சுவாமி? என்ன ராமு என்ன இதெல்லாம்? அதெல்லாம் இல்லையே. செய்ய வச்சலாம் சாமி, செய்ய வச்சலாம். என்ன என்ன? மாமா இன்னைக்கு பூரா சாப்பிடாம உபவாசம் இருந்து விளக்கு வச்சதும் ராமாயணத்துல கிருஷ்ணன் தாகரம் முழுசா படிக்கணுமா? ஐயோ, இவன் வீணா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவர் அப்படி கூட சொல்லலையே. அவர் அதத்தான் சொன்னார். இப்படி கைய காமிச்சா ராமாயணம் நோக்கு எப்படி தெரியும்? ஊம பாஷை நீ படிச்சிருக்கேன்? ஞாயிற்றுக்கிழமை டிவி நியூஸ் இல்ல, அதுல படிச்ச. தகராறு ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேட்டா போதும். அதான் சரி, நீங்க சொல்லுங்க நியாயத்தை. ராமு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ராமாயணம் முழுசையும் பாராயணம் செய்யணும். அதீத பலசாலியான வாலி சுக்ரீவனோடு யுத்தம் புரிய துணிந்தான். பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுக்ரீவனை தாக்க தொடங்கினான். முஷ்டியை மடக்கிக் கொண்டு முகத்தில் ஓங்கி குத்தவே சுக்ரீவன் ஓடி ஒளிந்தான். வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாட நினைக்காதே, என் கையில தாயத்திருக்கு. என்ன அடிச்சு துரத்திடலான்னு பாக்குறியா? நான் ராமாயணம் படிக்கிறது நோக்கு பிடிக்கலையா? அம்மா இங்க ராமாயணம் படிக்க முடியல. எங்கிட்ட விளையாட நினைக்காத, மரியாதையா சொல்றேன். நேக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நான் தான் மாமா. ஓங்கி வச்ச என்ன பாரு, அதை கொடுத்துட்டு போ. இப்ப அந்த கிருஷ்ண பைய வரட்டும், அவனை ஒரு வழி பண்றேன். மாமா படிக்கிற சத்தமே கேட்கலையே வாட்டி, அதுக்குள்ளவா ராமாயணத்தை படிச்சு முடிச்சுட்ட? அம்மா நான் தான். என்ன விளையாட்டுடா இது? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிடும். அப்படின்னா இவரு ராமாயணத்தை மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் இல்ல பாட்டி? ஆமா ஆமா, மறுபடியும் முழுசா படி. பசிக்கிறதே, ரெண்டு வாய் சாப்பிட. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொழுது சாயத்துக்குள்ள ஆத்துக்கு வந்தாகணும்னு. இங்க என்னெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியுமா நோக்கு? பாட்டி நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? போப்பா, நீ போய் சாப்பிட்டு தூங்கு, ரொம்ப நாழி ஆயிடுது. நீ உட்கார்ந்து படிடா. பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுகி வலை தாக்க தொடங்க.
கவலைப்படாதீங்க சுவாமி, முதல்ல இந்த பாலை குடிங்க. வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு நிச்சயம் ஒரு விமோசனம் கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க. டாடி மிஸ்ஸி ஓட்டிக்கிறதுக்கு இங்க ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடக்கல, இதுக்கு மேல என்னால முடியாது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், யாரோ பாத்துருவாங்க. ஐயோ பாக்கட்டா, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட நீ எப்படிப்பட்ட ஆள் என்ன? பெருசா பேருதான் அர்ச்சகர் குடும்பம், இந்த குடும்பத்துல தான் நீ பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா கீதியா? இல்லன்னா என்ன கண்ணாலம் கட்டிக்கினு இப்படி சாமியார் வேஷம் போட்டு விட்டுருப்பியா? கஸ்மாலம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. கடற்கரை தோட்டத்துல தேங்காய் பறிக்க வந்த என்கிட்ட நீ ஏதோ ரெண்டு வார்த்தை அன்பா பேச, நான் அதுல மயங்கி போய் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டு ஏதேதோ சொல்லிக்கினிய. நீ சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் கீதியா? ரோஜி டார்லிங், ஐ லவ் யூன்னு சொல்லல. இந்த ஐ லவ் யூ சொன்னதுக்கே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 10-15 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. சரி இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா பெர்னாண்டஸ் என்ன துரத்தி பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கட்டி வச்சாரு. நான் பிரம்மச்சாரியா இருக்கணும், கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சினேன். ஆனா அந்த காலாலேயே என் முகத்துல மிதிச்சாரு. அப்புறம் என்ன மிரட்டி உன்னை என் கூடவே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. மரியாதைய பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க, சும்மா இருக்கிறவன தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்ச, அப்புறம் துடுக்காட்டுல கடைசியில எழு போடுறத குடும்பம் நடத்த வேண்டிய இருக்கா? அப்போ வாய்க்க புற இப்படி சாமியார் வாசம் கட்டிக்கணும் கூத்தாடுறதுக்கு நீங்க கூட்டி வந்த மேம்பாடியா சொல்ற வரைக்கும் யார் அந்த பேமானி மேம்பாடியா? அந்த உருவம் கண்ணில இருந்து மறைய மாட்டேங்குது, அப்படியே ஆழமா என் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்படியா விஷயம்? இந்த நோய்க்கு பேர் தான் காதல்னு சொல்லுவாங்க. ஏண்டா பிரம்மச்சாரி, நீ இப்படி கனவு காண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பொண்ணும் காதலும் பிரம்மச்சாரிக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருக்கேன்னு யாருக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுக்கலையே. காதலோட ஆழம் தான் உன்னை இப்படி வீரமா பேச வைக்குது. அது சரி, யார் அந்த பொண்ணு? அவளை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியல. தென்றலாய் வந்தவள் மின்னலாய் மறைந்து போனாள். இது ஒரு சுகமான அனுபவம். உன் காதல் ரத்தத்துல ஊறிடுச்சு, கவிதை எல்லாம் வருது. மனசுல இருக்கிறத சொன்னா உனக்கு இது தமாஷா? பின்ன ஒரு நாள் பூரா உன் கூடவே இருந்தும் கூட ஊர் பேர் கேட்கறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? என்னென்னமோ கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. பேரு மாயா நினைக்கிறேன். ஹாப்பாடா, பேராவது ஞாபகம் இருக்க. இனி இந்த ஸ்டேட்ல இருக்கிற மாயாக்களோட மொத்த லிஸ்ட் எடுத்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெருவுல பக்கிரிசாமியோட மக மாயா இருக்காள, அவளா இருக்குமோ? அவளா தாண்டா இருப்பா. அவளோட மூத்த மகன் 7வது படிக்கிறான். நாம ரெண்டு பேரும் அவங்கிட்ட போய் உங்க அம்மா மாடலிங் பண்றாங்களான்னு கேட்போம். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும்? டேய், உனக்கு தான் தெரியும்ல, காலேஜ்ல எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாலும் அவங்க யார் மேலயும் எனக்கு எதுவும் தோணல. ஆனா இவ மட்டும் எனக்காகவே பிறந்தவன்னு தோணுது. போச்சுடா, விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சா? நேத்து உன் கூட ஷூட்டிங்ல நானும் இருந்திருக்கணும். நான் மட்டும் இருந்திருந்தா அவளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் ஒட்டு மொத்தமா கலெக்ட் பண்ணி இருந்திருப்பேன். போதும்டா, ரொம்ப டைலாக் பேசாத. நாம டைரக்டரை பார்த்தா என்ன, ஒருவேளை அவருக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாவது நான் அவளை பார்க்கணும். ஹாய் குணா. ஏ குணா, யார் யார் இவதான்? என்ன இப்படி ஷாக் ஆயி நிக்கிற? ஹாய்னு சொன்னா பதிலுக்கு சொல்லணும்னு தெரியாதா உனக்கு? ஹாய். நான் ஒண்ணு உங்களை சொல்லல, குணாவை சொன்னேன். நான் கிளம்புறேன். ஐயோ போகாதீங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள உங்க தரிசனம் கிடைச்சிருச்சு. நிச்சயமா உங்களுக்கு 100 ஐஸ் தான். மய, நீ எப்படி இங்க? என் வீடு அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு நீ ஷூட்டிங்க்கு வரல? இல்ல, நான் இனி ஷூட்டிங்கலாம் வர மாட்டேன். அவங்க கம்பல் பண்ணதுனால நேத்து நான் வந்தேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ஷூட்டிங்க நீங்க வரணும். நீங்க வரலனா இவன் கஷ்டப்படுவான். நான் வரலனா இவர் ஏன் கஷ்டப்படணும்? உங்களை இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது இல்ல, உன் டான்ஸ் பிடிக்கும், நல்லா ஆடுனே. இவனும் அதான் சொல்றான். அப்ப மாயாவை பிடிக்குன்னு சொன்னது? நான் எங்க சொன்னேன்? சத்தியமா சொன்னா? சொன்னேன். ஹேய், என்கிட்ட கேட்டா? சாரி மாயா, நாளைக்கு ஷூட்டிங்க்கு நீ வரணும். ஒரு அப்பாவி இளைஞன் சார்பா கேக்குறேன், ப்ளீஸ். ஓஹோ, நீங்க என்ன மீடியேட்டரா? சரி, குணாக்காக நான் வரேன். ஏய், சொல்லு கேட்டியா? உனக்காக வரேங்கடா, வீடு மாட்டிடுச்சுடா. சத்தியமாவா? சத்தியமா. Yeah.
எவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட்டோம்ல. நான் கூட நினைச்சு பாக்கலங்க. உங்களை ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன? உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு? ரொம்ப இருக்கு. இந்த கடல் அளவு இருக்குமா? இதை விட அதிகமா. என்ன நம்பிக்கை இல்லையா? உங்களை நான் முழுசா நம்புறேன். ஆனா பிரம்மச்சாரியத்தை கைவிடக் கூடாதுன்னு. துர்ராத்மா இவன் உடம்புக்குள்ள இல்ல, இதெல்லாம் அவளோட விளையாட்டுதான். ஓம் க்ளீம். ஆருடத்துல எனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. அவளோட ஆவிக்கு நிறைய சக்தி கிடைச்சிருக்கு. பகவானி, இதனால ஏதாவது ஆபத்து? எல்லாரும் கவனமா இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்காம கடுமையான விரதம் இருந்து அவளை என் மந்திர சக்தியால அடக்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எந்த உடம்புக்குள்ள இருந்தாலும் அவளை வெளியே வர வச்சு என் மந்திர சக்தியால அழிக்க. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவும் ஆகாது. தற்சமய நான் நாலு தகுடு தரேன். நான் சொல்ற முறையில இதை புதைக்கணும். இதோட சக்தியால அந்த ஆவி இங்க இருந்து என்னோட மந்திர கூடத்துக்கு வரும். இந்த வீட்டில் இருக்கிற தகுதியான சுத்தமான ஆள் தான் இந்த காரியத்தை செய்யணும். தைரியமும் மனசக்தியும் இருக்கிறவங்க இதை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. என்ன யாருமே இல்லையா? இதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்கார். யார் அது? நம்ம ஆவேசானந்த சுவாமி. நீ சத்த வாய மூடி இருக்கியா? வாங்கோ. உள்ள வாங்கோ. சுவாமி, எங்களை காப்பாத்தணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். உங்களை விட்டா ஈசன் அருளும் மனோசக்தியும் உள்ளவா இந்த ஆத்துல வேற யாரும் இல்லை. இத வாங்கிக்கோ. ஹஸ்தே தேஜோதிபதையே சக்தி ஹஸ்தாய சூரிய பாஷ்டாய நமக. இனி இது கைமாறக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி தனியா இந்த வீட்டோட நாலு மூலையிலையும் இதை புதைச்சிடணும். ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இத புதைக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை தண்ணியில முங்கி இடுப்புல ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு தான் இந்த காரியத்தை செய்யணும். ஓம் சக்தி துர்காயே நமக. ஓம் சக்தி பாசதே நமக. ஓம் சூரியஹஸ்தாய நமக. ஓம் சூரியஹஸ்தாய நமக. பொறுமைக்கு ஒரு எல்லைக்கு தெரியுமா உனக்கு? ஒரே ஒரு பாவத்துக்காக இப்படி எனக்கு சாமியார் வேஷம் போட்டு கொடுமைப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப நடராத்திரியில வெறும் துண்டை கட்டி எல்லாரும் சோ காட்டுன்னு சொல்லிட்டு போறான். என்ன செய்யறது? அவங்க நாமளும் நம்பி. அவன் யாரும் நம்ப சொன்னது? பாதி ராத்திரில இடுப்புல துண்டை கட்டி என்ன நடக்க சொல்றான்? எனக்காக கொஞ்சம் இந்த உதவியை செய்யக்கூடாதா? நீ ஐதா என் மனசு தாங்காதியா? நான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சுக்கிறேன். உனக்காக இத நான் செய்யறேன். அத்த மறக்க மாட்டிய. நீ எங்க கிரையனை காப்பாத்துப்பா. நீங்க வெளிய போறச்ச என்ன சொல்லிட்டு போயிருக்கப்படாதா? என்ன பாட்டி, மேம்பாடியர் வந்து மாமாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டாரா? தமாஷ் பண்ணாத குணா, இங்க யார் உடம்புலயும் பேய் பூந்துருக்கு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு ராத்திரி நாலு மூலையிலயும் தகட பதிக்கணும்னு மேம்பாடியார் கொடுத்திருக்காரு. ஹோம செஞ்சு பேய கட்டுக்குள்ள கொண்டு வர ஏற்பாடு செய்ய போயிருக்காரு. ஆத்துல முக்கியமான பூஜை நடக்கிறச்சே, குணா வெளியில போயிட்டான். நீ யாவது அவனுக்கு எடுத்து சொல்லிருக்கப்படாதோ? சீக்கிரமா குளிச்சுட்டு கோவிலுக்கு வாங்கோ. சுத்தமா மறந்துட்டேன். அங்க எல்லா செட்டப்பையும் செஞ்சு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. மூணு நாள் ஆகும் டைரக்டர் சொல்லிருக்காருல. பழனியோ குருவாயூரோ ராமேஸ்வரமோ ஏதாவது இப்படி ஒரு கோயிலுக்கு போறேன்னு பாட்டிட்ட சொல்லிட்டு கிளம்பு குணா. காரிப்ப வந்துரும். இல்ல பாட்டி வரதுக்கு முன்னாடியே நாம போயிடலாம். குரங்க நாயா? எங்க புரிய மாதிரி சொல்லுங்க.
மாயா பேயா என்ன மாமா இது? அவ ஒரு அப்பாவி பொண்ணு இல்ல, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு நினைக்கிறேன். என்ன மாமா, என்ன மாமா பண்றேன்? நீ அவளோட அவளோட வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும். நான் அவளோட வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு? Thank you.